ஹலோ எவ்ரிபடி, விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் ஆலம் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். லெட் திஸ் இயர் பிரிங் அ பிளென்டி ஆஃப் ஹாப்பினஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் சக்ஸஸ் டு யூ ஆல். வி ஆர் பேக் அகெயின் வித் அ நியூ மாரல் ஸ்டோரி. லெட்ஸ் லிசன் டு யூ. ஒரு ஆசிரமத்தில் ஒரு சீடன் இருந்தான். அவனுக்கு எதுலேயுமே ஒரு மனநிறைவே இல்லாமல் ஒரு சோகத்திலேயே இருந்தான். ஒரு நாள் அவன் போய் குரு கிட்ட கேட்குறான், குருவே நான் தோல்வியே தழுவுற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த குரு பக்கத்தில் இருக்கிற ரூம் கை காமிச்சு அந்த ரூமில் போயிட்டு உனக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இருட்டில் போய் அவன் தேடும்போது அவங்களுக்கு ஒரு விளக்கு கிடைக்குது. அந்த விளக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது அது ஒரே அழுக்காக இருந்தது. அதை சுத்தம் பண்ணி பார்த்த உடனே ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் இருக்குது அதில். அப்போ அந்த அறையே வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது அந்த வெளிச்சத்தில். குரு சொல்கிறாரு, நீ முதல்ல இந்த ரூம்குள்ளே வரும்போது இருட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் இந்த விளக்கை எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதிலிருந்து வர ஒளியில் எவ்வளோ இந்த அறையே பிரகாசமாயிடுச்சு. அது மாதிரி தான் உனக்குள்ளே இருக்கிற ஞானம் பிரகாசிக்கணும்னா உனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நீ வெளியே அனுப்பணும். அப்போ தான் வந்து உனக்குள்ளே இருக்கிற ஞானம் பிரகாசிக்கும். அதுக்கு வந்து நீ கல்வியை பின்பற்றணும். ஒரு கல்வியை நீ கையில் எடுத்தினா உனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே போயிட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். அந்த பாசிட்டிவ் உன்னை மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற இடத்தையும் ரொம்ப பிரகாசமாக செய்யும். உன்னால் எல்லாரும் பயன்பெறுவாங்க அப்படின்னு சீடனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹோப் யூ ஹவ் ஆல் கான் த்ரூ த ஸ்டோரி. ஆஸ் இன் த ஸ்டோரி, வி ஆல் ஹேவ் அவர் ஓன் டேலண்ட்ஸ், பட் வி ஆர் அனேபிள் டு ஃபைண்ட் இட் அவுட். ஆஸ் த லேம்ப் என்லைட்டன்ஸ் த டார்க் ரூம், எஜுகேஷன் என்லைட்டன்ஸ் அவர் மைண்ட். இட் ரிமூவ்ஸ் த டார்க்னஸ் ஃப்ரம் அஸ் அண்ட் கிவ்ஸ் என்லைட்மெண்ட் டு அஸ். ஹோப் திஸ் இயர் வில் பி அ என்லைட்டன்ட் இயர் டு ஆல். தேங்க் யூ.